ஸோ வீடியோ பார்க்குற நண்பா நம்பி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா ரியல்மி சி லெவன் ப்ரோ, அதாவது நாங்கள் வாங்கியிருக்கோம், அதை அன்பாக்சிங் பண்ணி தான் காட்ட போகிறேன். ஆக்சுவலாக எல்லாமே போட்டுட்டாங்க, பட் நான் வாங்கிட்டு ஒரு மாதம் கழிச்சு தான் போகிறேன் அதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்துட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன், யூடியூப் வந்து ஒரு கரெக்டாக 5 o'clock 6 o'clock யூஸ் ஆகி ஒர்க் ஆகலை, யாருக்குமே ஓப்பன் ஆகலை. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, குறிப்பாக ஒருத்தனா சொல்லியிருந்தான் உன்னோட லிங்க் ஓப்பன் பண்ணினால எனக்கு யூடியூபே வர மாட்டேங்குது சொல்லியிருந்தான். இது வந்து யூடியூப்பில் அஃபீஷியலே சொல்லியிருந்தாங்க, 1 hour ஒர்க் ஆகலை. இது வந்து யூடியூப்ல மட்டும் இல்லை, கூகுளோட எல்லாமே தான் அவங்களோட பிரச்சனை, அது என்ன கூடிய விஷயம் என்ன ரீசன் அவங்களே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, பான் ஸோ அன்பாக்சிங் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதாவது தீபாவளிக்கு ஒரு மாதம் ஒரு சம்திங் முன்னாடி, ஏன்னா அப்போ தான் ரேட் கம்மியாக இருந்துச்சு. அப்போ வந்து 7000, இப்போ பார்த்திங்கன்னா 7500, நாங்கள் ஆர்டர் பண்ணும்போது ஒரு அரௌண்ட் 6000 வந்துருந்துச்சு. ஆமாம், 6000 தான், 5903 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைஸில் போட்டிருந்தாங்க, எங்களுக்கு ஒரு 1000 டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி தான். இப்போ பார்த்தோன்னா அதே மொபைல் வந்து 7500 போட்டிருக்காங்க, ரியல்மி C11. ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் வந்து ஃபஸ்ட்டு அமேசானில் ஆர்டர் போட்டு கேன்சல் பண்ணி மறுபடியும் ஆர்டர் போட்டோம், அப்படி வந்து எங்களுக்கு ரேட் வந்து கம்பேரிஷன் வரல. அது இதே நீங்கள் உங்கள்கிட்ட ஆக்சிஸ் பேங்க் கார்டோ இல்லை ஸ்டேட் பேங்க் கார்டோ டைரெக்டாக நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 2000-2500 கூட டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஒரு நல்ல தரமான மொபைல் 5000 நீங்கள் வாங்கியிருக்கலாம் என்னோடய சஜஷனில். கேமரா பொறுத்த வரைக்கும் ரியல்மி வந்து டஸ் குட். பவர் பொறுத்த வரைக்கும் 5000 MW கொடுத்துருந்தாங்க, அதாவது நீங்கள் சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு 40 நாள் வந்து ப்ளஸ் 1 month ப்ளஸ் 10 days வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் நல்லா நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வந்து ஃபஸ்ட்டு அமேசானோட மெனு கார்டு கொடுத்தாங்க, அதுக்கடுத்து அதை மொபைலில் நல்லா ரேப் பண்ணிட்டு அந்த மொபைலுக்கு மேலே ஒரு சிலிக்கான் கவர் கோட்டேஜ் போட்டிருந்தாங்க. அந்த கவரிங் வந்து பார்த்தாலே ஷைனிங் அது ரொம்ப தெரிஞ்சு, ப்ளஸ் அதை ஓப்பன் பண்ணவே முடியல. போய் ஒரு நைலான் ஒரு சிசருக்கு வாங்கிட்டு வந்து அப்போ தான் அதை ஓப்பன் பண்ணணுன்னு ஒரு நீட்டாக பண்ணலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தோம். இது வந்து ஆக்சுவலாக பழைய சேனலோட வீடியோக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தது, அதை அப்லோட் பண்ண முடியல. ஸோ அந்த நியூ சேனல் அனுப்பிச்சிருக்கேன், பழைய சேனல் என்ன நிலைமைன்றதை கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது ஆல்ரெடி சொல்லியாச்சு போல எனக்கு, எல்லா சேனல் வீடியோலையும் அதை சொல்ல வேணாம் பார்க்குறேன். இப்போ ஓப்பனிங் ஆகுது, ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பனிங் பார்த்துருங்க. இந்த சொன்னேன்னா சிலிக்கான் கோட்டிங் கவர் கொடுத்துருந்தாங்கன்னு, அதை வந்து ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோம், ஸோ கொஞ்சம் நல்லா நீட்டாக பண்ணலாம் ட்ரெண்டிங்காக பண்ணலாம் அப்படிலாம் பண்ணி நினச்சிக்கிருந்தோம், பட் எல்லாமே சொதப்பிடுச்சு. என்ன கொடுத்துனாங்கன்னா பாக்ஸில் ஒரு சார்ஜர் ப்ளஸ் 5.1 சார்ஜர்னு நினைக்கிறேன், அரௌண்ட் போட்டால் ஒரு 1 hour மேலேயே சார்ஜ் ஃபுல்லாக இருந்துச்சு. டேட்டா கேபிள் கொஞ்சம் நல்லா லென்த்தாக இருந்துச்சு, அதுமாதிரி பேக்கேஜிங் நல்லா பக்காவாக இருந்துச்சு. வேறு என்ன சொல்கிறது, ஆமாம். அப்புறம் வந்து மொபைல் ரேப்பிங் வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்தாங்க, மொபைல் வந்து அப்படியே இப்போ தான் புதுசுமே இருந்துச்சு, மற்றவங்களுக்கு கொடுத்தது ரிட்டன் வந்த பொருள் மாதிரிலாம் தெரியல. டிஸ்பிளே அதே மாதிரி ஆர்டர் பண்ணுறவங்க எப்போவுமே இப்போ அன்பாக்சிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் ஸ்க்ராச்சஸ் ஏதாச்சும் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ப்ரூஃப் வித்தின் ப்ரூஃபோடு நமக்கு தேவைப்படும், அதுக்காக தான் சொல்கிறோம். மொபைல் வந்து ஷைனிங்காக இருந்துச்சு, நல்லா கோட்டிங் கலர்ஸ், மேபி ரியல்மியில் வந்து இந்த 3 colors இருந்துச்சு, அதில் நாங்கள் ப்ரௌன் வாங்கியிருந்தோம். 2 GB RAM ப்ளஸ் 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருந்துச்சு. என்னை கேட்டால் ஒரு ஆன்லைன் கிளாஸ் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளாட்றவங்க இவங்க எல்லாருக்கும் இந்த மொபைல் கொஞ்சம் ஒர்த்தபுளாக இருக்கும். தீபாவளி போய் வாங்கினா 5000, இப்போ ஒரு 7500, இதை காட்டினா சீப் அண்ட் பெஸ்டான மொபைல்ஸ் நிறையா இருக்கும், அரௌண்ட் சர்ச் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. செல்ஃபி கேமரா ஒன்று, பின்னாடி டூயல் கேமரா, போர்ட்ரேட் கேமரா ஒன்று, நார்மல் கேமரா ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது வந்து அடுத்த ரிவியூவில் இந்த நெக்ஸ்ட்டு காட்டுறேன். இப்போ வந்து ஆன் பண்ணி பார்த்தோம், ஓரளவு நீட் அண்ட் குயிக்காக இருந்துச்சு. சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து இப்போ நாங்கள் லைஃப் டைமில் யூஸ் பண்ணும்போது சார்ஜிங் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா
ஒரு நாள் போட்டோம்னா ரெண்டு நாள் எங்களுக்கு சார்ஜ் நின்றுச்சு, அதான் நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணாதவங்களுக்கு. இப்போ வந்து நம்ம கேமரா குவாலிட்டி பார்த்துடலாம். என்னோடய மொபைல்லேருந்து அந்த கேமரா குவாலிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா லுக்கு வந்து அப்படியே லைவ் லுக்காக இருந்துச்சு. என்னோடய கேமரா காட்டி ஓரளவு ரொம்ப தரமாகவே இருந்துச்சு. 2 GB கேமராவுக்கு இவ்வளோ போதுன்னு தான் நினைக்கிறேன். கேமராவோட பிக்சல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளஸ் அந்த பிக்சர்லேயே போட்டிருப்பேன். பார்க்காதவங்க ரீவைண்ட் பண்ணி கூட செக் பண்ணிக்கோங்க. I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gonna feed them. If you're coming for me, hope you're ready for a demon. I got eyes in the back of my head, I'm seeing. Take me for granted and you know I'm leaving. I'ma take what's mine with the webs I'm weaving. I could take this crowd from seeing to believing. Got a taste for blood and my tongue keeps bleeding. From the words I spit, so sharp, so freezing. So cold, behold, frostbite. They feeling I could tear you apart or I could go heal them. Don't believe in fate, don't believe in ceilings. I just need a taste and my mind starts peeling. I don't pace myself, I grind on kneeling. Got lust for change, I just love the feeling. I ain't gonna give up, got too little time, I'ma live up. Head down, put சார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிக்கல அப்படின்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிடிக்கலடா கழுத்தாம்பட்டையில் அடிச்சு போடு போடா என்னடா பண்ணியிருக்க அப்படின்னு எனக்கே தோணும். ப்ளஸ் மெல்ல மெல்ல தான் நான் என்னை இம்ப்ரூவ் பண்ண பார்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் லைக். தேங்க்யூ ஃபார்